ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஹம்மஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 கப் கொண்டக்கடலையை ஒரு 6 to 8 hours வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாற்றி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி ஒரு 4-5 whistles வர வரைக்கும் நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தஹினி பேஸ்ட்டுன்னு ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் வந்து எள் ஆட் பண்ணி அதை பொறுமையான ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு ஜாரில் மாற்றி பவுடராக அதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெஜிடபிள் ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரிஜினல் டேஸ்ட்டில் வரணுன்னா ஆலிவ் ஆயில் தான் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தஹினி பேஸ்ட் ரெடி. இப்போ இன்னொரு ஜாரில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த இந்த கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். அதில் லெமன் வந்து உங்களுக்கு எவ்வளோ அந்த புளிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தஹினி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணலாம். இது கூட நான் பேப்ரிக்கா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆலிவ் ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் அரைக்கணும். இது ரொம்ப உங்களுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக வர்றதுக்கு நீங்கள் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இதுதான் ஹம்மஸ். ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கணும். இது ஹம்மஸ் ரெடி. இந்த ஹம்மஸை வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது அதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் பேப்ரிக்கா ஆட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஹம்மஸ் ரெடி. Thanks for watching my video.